இந்த மாதப்பிறப்பு ஆசீர்வாத ஆராதனையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிப்போம். கடந்த 9 மாதங்களாக கர்த்தர் நம்மை எவ்வளோ ஆச்சரியமாய் சுகத்தோடும் பலத்தோடும் ஆபத்து விபத்து மோசங்களுக்கு வெள்ளைக்கு காத்து நடத்தினார். இந்த புதிய மாதத்தையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம் ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா! நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களில் உயர்ந்தவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய பரனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காத்து நடத்தினவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த மாதத்தில் எங்களுக்கு முன் சொல்லுகிற தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற கண்மலையே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சட்டைகளுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற அடைக்கலத்துக்காக, உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற மகிழ்ச்சிக்காக ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையாய். மட்டும் தாங்கி நீர் தப்பு யுத்தீர், ஏந்து நீர் நீர் நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் நன்றியோடு 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆபத்து விபத்து மோசங்களுக்கு, விக்கினங்களுக்கு, பலவீனங்களுக்கு, மரண கண்ணிகளுக்கு வெள்ளைக்கு காத்து ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் நாளையும் காணும்படியாய் கிருபை செய்தீரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை 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 ஆண்டவரே, கிருபை ராஜா. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல் எங்களை சூழ்ந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்கிற நல்ல தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. எங்கள் நேச மணாலனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. கரம் பிடித்து நடத்துகிறவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன் செல்லுகிற தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்யா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாத்தியுடைய கரங்களிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்கய்யா, ஆசீர்வதித்து தாருங்க ஆண்டவரே. இந்த மாத பிறப்பு ஆசீர்வாத ஆராதனை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்மை பாடி துதிக்க கிருபை தார். உடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசும், எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். உடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. உடைய ஜனத்துக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவர். எல்லா உள்ளங்களையும் அறிந்திருக்கிற தேவனை, ஒவ்வொருவரோடு 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 தனித்தனியாய் தனித்தனியாய் பேர் பேராய் பேசும் ஆண்டவர். சகல பரிசுத்தவான்களுக்காக, இரத்த சாட்சிகளுக்காக, உடைய நாமத்தின் மகிமைக்கென்று நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலேயும் பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர். அன்பின் இயேசுவே, எங்களுடைய தமிழ்நாட்டிலேயும் இந்திய தேசத்திலேயும் ஆண்டவரே, வெளி மாநிலங்களிலேயும் வெளி நாடுகளிலேயும் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையோடு உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருப்பதாக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி கத்தங்களோடு கூட பேசினார், கத்தருடைய சத்தங்களை கிடைத்தது என்று உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாக உதவி செய்ய ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய நாமம், உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமீன். இந்த புதிய மாதத்தையும் கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். கூடுமானால் இருக்கிற இடங்களிலே ஜப நிலையிலே எழும்பி நின்று என்னோடு கூட சேர்ந்து ஜபி, என்னோடு கூட சேர்ந்து ஜபி. நான் பலமுறை சொன்னது போல் ஒரு பார்வையாளராக யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் என்று இருக்காதீங்க. இது நம்முடைய ஆராதனை வேளை. நாம் எவ்வளவாய் கர்த்தரை கிட்டி சேருகிறோமோ அவ்வளவாய் அவர் நம்மை கிட்டி சேருவார். எவ்வளவாய் நம்ம அவரை தேடுகிறோமோ அவ்வளவாய் அவர் நமக்கு வெளிப்படுவார். அதனால் கூடுமானால் இருக்கிற இடங்களிலே நல்லா குடும்பமாக தனித்தனியாக எழும்பி நின்று இந்த ஜபக்குறிப்புகளுக்காக ஜபியுங்கள். ஒருவேளை முழங்கார் படியிட்டு ஜபிக்க தோன்றுமானால் முழங்கார் படியிட்டு ஜபியுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபியுங்கள். பயங்கரமாக தொற்று பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த பெருந்தொற்றுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கும்படியாக சட்டுகளின் மறைவிலே வைத்து காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காக்க வேண்டும். நல்ல கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக நம்ம எல்லோரும் வேண்டிக்கொள்ள நல்லா ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய சரீரத்தை கர்த்தருடைய ஒப்பு கொடுங்க. நம்முடைய நாபிக்கெல்லாம் அவர் ஆரோக்கியம். ஃபார் அவர் ஹோல் பாடி ஹீ இஸ் த ஹெல்த். ஃபார் அவர் ஹோல் பாடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நர்வ் சிஸ்டம், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை ஒப்பு கொடுங்க. எல்லா நரம்பு தளர்ச்சியும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்கள் சத்தியத்தை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஜெபிங்க. அப்பா என்னுடைய நரம்பு தளர்ச்சியை மாற்றி போடும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக இருக்க வேண்டும். எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்க வேண்டும். உங்கள் பிளட் ப்ரெஷரை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சர்க்கரை வியாதி, ஹல்லேலூயா. அவங்களுடைய உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் இருக்க வேண்டிய சர்க்கரை நார்மலாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள், ஹல்லேலூயா. உங்களுடைய எலும்பு மண்டலத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஹல்லேலூயா ரத்தத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நாபிக்கெல்லாம் அவர் ஆரோக்கியம். ஹல்லேலூயா, மாறவா நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய ஆரோக்கியத்தை கட்டளையிடும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பப்பை கடுத்த காரியங்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் பயங்கரத்துக்கும் கர்த்தர் விலக்கி காக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. நல்ல நல்ல ஆவியில் எழுப்புதே, உங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தி ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி. அனல் மூட்டி எழுப்புங்க. உங்களுடைய ஜெப ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை தாரும். போக்கும் வரத்துமா இருக்க கடமைகளை நிறைவேற்ற உடைய ஆரோக்கியத்தை தாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாள் மட்டுமாய், கர்த்தருடைய நாள் மட்டுமாய், கர்த்தருடைய ஆரோக்கிய நம்மளே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அரபா அரபா சன்னமா. சற்று பலவீனமாக இருக்கிறோம், கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கமேண்ட் ஸ்ட்ரென்த் டு ஹிஸ் பீப்புள். அவர் தம்முடைய ஜனத்துக்கு பலத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். பலத்தினால் இடைகட்டுகிற தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. மான மாறம் நல்ல நல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறையா. கர்த்தர் நமக்கு சரீரத்தில் கொடுக்குற ஆரோக்கியம் மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய
ஒவ்வொரு பகுதியை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரேஸ் த கர்த்தர். கேளுங்க ஆண்டவரே, இந்த மாதிரி நல்ல ஜபாவியை தாரு ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க கர்த்தர் கண்டிப்பாக நல்ல ஜபாவியை கொடுப்பார் ஆண்டவரே. நல்ல ஜபாவியை தாரும் ஆண்டவரே. குறித்த நேரத்தில் ஜெபிக்க ஆண்டவரே. ஜபத்தில் தரித்திருக்க அப்பா உதவி செய்யும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூன்று மணி நேரம், ஆறு மணி நேரம் என்று ஜெபிக்க உதவி செய்ய ஐயா. ஜபாவியை ஊற்றுங்கப்பா, ஜபாவியை ஊற்றுங்க. காலை மாலை ஆண்டவரே இரவு என்று ஜெபிக்க, மூன்று முறை ஜெபிக்க, ஐந்து முறை ஜெபிக்க, ஜபாவியை ஊற்றுங்க. கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ஜபாவியை தாரும், எனக்கு ஜபாவியை தாரும், எனக்கு ஜபாவியை தாரும் ஆண்டவரே. ஹல்லூர மான மாற வாசனை மாறவா. ஜப வழிபீடம் கட்டி எழுப்ப உதவி செய்யும். தனி ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். குடும்ப ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜப வேளைகள் ஏற்படட்டும். வீடுகளில் ஜப வேளைகள் ஏற்படட்டும். தனி ஜபத்துக்காக ஜப வேளையை குறிங்க. நன்றி ஆண்டவரே. இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டி எழுப்புவோம். இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டி எழுப்புவோம். இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டி எழுப்புவோம். எழுப்புங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல வேத வாசிப்பை கர்த்தர் தரும்படியாய் ஜெபியுங்க. ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யணும். வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யணும். ஊரமான மாற வார பாஷன மாற வாதீனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் பேசும். ஊரீனமா. ஹல்லேலூயா. ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட, ப்ரேஸ் த லார்ட். நல்ல வேத வாசிப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு வேத வாசிப்பை தார். வேதத்தை வாசிக்கும் போது என்னுடைய மனக்கண்களை திறந்தரலும். ஆண்டவரே உன்னுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் காணும்படி, நான் காணும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்தரலும் என்று கேளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஜெபஜீவி, நல்ல வேத வாசிப்பு, நல்ல உபவாச நாட்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிங்க. இந்த நாட்களில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுதலாய் கட்டி கர்த்தரை கிட்டிச்சேர. உபவாசம் என்றால் அவரோடு கூட சேர்ந்து வாசம் பண்ணுகிறது. வெறுமனே நோம்பிருப்பது மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நம்மை விலக்கி காத்து, அப்டேனிங் ஃப்ரம் ஆல் திங்ஸ், இட் இஸ் லிவிங் வித் ஹீம், இட் இஸ் லிவிங் வித் ஹீம். கோஹேபிடேஷன், உபவாசம், கோஹேபிடேஷன், அவரோடு இணைந்து வாழ்வது. ஊரீனமா ரபாசனமா. நல்ல உபவாச நாட்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். நல்ல ஜப நாட்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஊரபான நல்ல ஆவியில் நடந்து ஜபிங்க. இப்போது கூட அந்நிய பாஷைகளை பேசி ஜபிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோங்க. தாவே வாலிப பிள்ளைகள் ஜபிங்க. நல்ல அந்த நாட்களில் தேவ அன்பினாலே சோகமாக வேண்டும். எல்லா பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும். வாலிபத்து நிச்சயங்களுக்கு கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும். தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு சுபாவம் வேண்டும். ஊரபான மார பாஷன மால பாதீன மார பூஷண ஹர தீன மால அன்பினேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா ஆண்டவரே. இந்த நாட்களில் நல்லா ஊழியம் செய்ய கிருபை கேட்டு செவிங்க. ஊழியம் செய்ய கிருபை கேளுங்க. கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேண்டமிக், இந்த ஊரடங்கு, இந்த லாக்டவுன் ஊழியத்துக்கு எந்த விதத்திலையும் தடையாக இருக்கக்கூடாது. யாரோடு பேச வேண்டுமோ பேசணும். ஜெபிங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. மெசேஜ் அனுப்புங்க. அவங்கள கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய கிருபையை தாரும். ஊழியத்தின் வாசல்களை திறந்து தாரும் ஆண்டவரே. எவ்வளவா இன்னும் கொஞ்சம் காலம்தானே, இன்னும் கொஞ்சம் காலம்தானே. எவ்வளவாய் ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவாய் ஊழியம் செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. ஊரீன மாற பௌஷன லகதீன மாறபாதீன மாறபா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். ஏசப்பா உமக்கு நன்றி. ஜீவன தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபையை தர வேண்டும். இது விசேஷமாக இந்த நாட்களில் ஆன்லைன் கிளாஸஸ் என்று சொல்லி போது அந்த பிள்ளைங்க
ஃபோனில் லேப்டாப்பில் டேப்லெட்டில் இருக்கக்கூடிய டேப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுடைய கண்கள், உடல்நிலை, நரம்பு தளர்ச்சி, இன்னும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரியமானவர்களே, சில பிள்ளைகளுக்கு இந்த ஆன்லைன் வகுப்புக்குரிய வாய்ப்பு இல்லை. சமதளத்தில் இந்த பிள்ளைகள் படிக்க முடியலை. நம்முடைய பிள்ளைகளை கத்துடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எந்த விதத்தில் அவருடைய கல்வி பாதிக்கப்படாது இருக்க நம்ம வேண்டிக் கொள்வோம். அன்பு நேசுவே, எங்கள் இனிமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆன்லைன் வகுப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எந்த விதத்திலேயும் அவளுடைய சரீரம், அவளுடைய பார்வை, அவளுடைய நரம்பு பாதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இறக்கம் செய்ய சீக்கிரமாக இந்த சூழ்நிலையை மாற்றும். விடுதலையோடு எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிக்கு சென்று படிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இப்படி போகும்போது எல்லா பெருந்தொற்றுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தமாக பிள்ளைகளுடைய அந்த கேரக்டர் ஸ்பாயிலாக விடாதீங்க. ஆண்டவரே, ஒரு செல்ஃப் டிசிப்ளின், உமக்கு பயப்படுகிற பயம், உமக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரனை காண்கிறார் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு நிறைவாய் 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 உண்டாக உதவி செய்யும். ஆண்டவரே, ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே, பக்தியிலே, கிருபையிலே பிள்ளைகள் வளர்ந்து பெருக உதவி செய்யும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த பெருந்தொற்று நாட்களிலேயும் கர்த்தர் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சபையார் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபியுங்கள். ஏற்கனவே சரீரத்தில் வேறு வியாதி பலவீனங்களோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் மக்கள் தொடர்பு பணியில் இருக்கிறவர், வங்கியிலே சேவை செய்கிறவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், துப்புர பணிவாளர்கள், மக்கள் தொடர்பு சேவை பணியில் இருக்கிறவர்கள், வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தான் நம்ம இரத்தத்துக்குள் வைத்துக்கொள்ளும். இந்த நாட்களில் சிலர் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மனம் இறங்கி சீக்கிரமாக நம்முடைய சென்னையிலிருந்து, தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து தொற்றை அற்றுப்போக பண்ண வேண்டும். நம்ம எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு கேடாயிலும் வரக்கூடாது. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் வேலி அடைத்து காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர்காக வல்லவராக இருக்கிற, கர்த்தர்காக வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தில் ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம், ஒப்புக் கொடுக்குறோம், ஒப்புக் கொடுக்குறோம், ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர். இந்த பெருந்தொற்றுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காக்கணுமே, விக்கின கடந்து போக மட்டுமா, எங்களுடைய செட்டுகளின் நிழலிலே எங்களுடைய பிள்ளைகளை வைத்து கொள்ளுங்கப்பா. விக்கின கடந்து போக மட்டுமா, உங்களுடைய செட்டுகளின் நிழலிலே உங்களுடைய பிள்ளைகளை வைத்து கொள்ளுங்க ஐயா. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐந்து கண்டங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கம் பாராட்டும் நாங்கள் நம்புகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோமே. இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும் ஐயா. ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே, இந்த அநேக மக்கள் ஐயா, உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஐயா ஆண்டவரே, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆச்சரியமான விடுதலை தாருந்த நாட்களிலே ஆகிலும் ஜீவனுள்ள தேவன் அவர்கள் தடவியாகிலும் கண்டுகொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது நிமித்தமாக அந்த குடும்பங்களில் உள்ள வேதனைகளை அறிந்திருக்கிறே அப்பா. நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். நீ நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, எங்களிடத்தில் போய் உண்டு ஆண்டவரே, விபச்சாரம் உண்டு, வேசித்தனம் உண்டு, லஞ்ச லாபணியம் உண்டு, வஞ்சகம் உண்டு. மணியும் 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 உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணும்போது நீ தேசத்துக்கு சேமத்தை கட்டளை எடுகிறீர். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மணியும், எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு மணியும் ஆண்டவரே. எங்கள் பிதாக்களுடைய பாவங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்க, பூமிக்கு சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஹீல் த நேஷன் வல்லார், ஹீல் த நேஷன்ஸ் ஓ மாஸ்டர் காட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நம்மளுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலேயும் தொழில் முனைவோருக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொழில் முனைவோர், அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார், நீங்கள் இருக்கிற இடங்களில் தொடர்ந்து ஜபத்தில் இருங்கள். குடும்பமானால் குடும்பமாக நின்று கொள்ளுங்கள். ஒருவர் கரங்களை ஒருவர் பிடித்து கூட ஜப நிலைக்கு வாருங்கள். நம்ம ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தொழில் முனைவோருக்காக ஜெபிப்போம். இந்த வேளையில் பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறவர், வேலை வாய்ப்பை இழந்து இல்லாட்டல் முழு சம்பளம் பெற முடியாதபடிக்கு பொருளாதார நெருக்கத்தில் இருக்கணும் கூட இருக்கிற இடங்களில் ஜப நிலைக்கு வாருங்கள். முழங்கார் படித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் எளிமை நெல்லுங்க. குடும்பனால் குடும்பத்தில் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து கொண்டு ஜபிங்க. நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கர்த்தர். மார்ச் மாதத்தில் இந்த சூழ்நிலை வரும்போதே நம்ம கொடுத்த வார்த்தை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தைரியமாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தொழில் ஒருவேளை முடக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் வழிவகைகளை திறந்து கொடுக்க முடியாத ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தொழிலில் இருக்கிற ஆபத்து விபத்து மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு கர்த்தர் விலக்கி காக்கும்படியாக ஜெபியுங்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். தேவையான பொருள் உதவி, பண உதவி, ஆள் உதவி, ஏற்ற வேளையில் கர்த்தர் சகாயம் கிடைக்க பண்ணும்படியாக ஜெபிங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஏற்ற வழியில் சகாயம் கிடைக்க பண்ணுங்க, ஏற்ற வழியில் சகாயம் கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. வழிகளை திறந்து தாருங்கப்பா, வழிகளை திறந்து தாருங்க, வழிகளை திறந்து தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவனை ஐஸ்வர்யம் நாக்குகிறது உம்மாலே கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தாரும், வழிவகைகளை திறந்து தாரும், தடைகளை அகற்றும் ஆண்டவரே. ஆலோசனை தந்து நடத்தும் ஐயா. அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாடிக்கையாளர்களை கொடு ஆண்டவரே. வாடிக்கையாளர் உம்மாலே நடத்தப்பட்டு தேடி வர வேண்டும் ஐயா. அவர்களுக்கு வேண்டிய திருப்தியை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. தேவையான ஆள் உதவியை கட்டளையிடும் ஐயா. எல்லாவற்றிலும் உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, விசேஷமான நாட்களிலே ஆண்டவரே பொருளாதார சரிவை எங்கள் தேசமே சந்தித்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எல்லாரும் வாய் தந்து அறிக்கை பண்ணுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும், நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, படிப்புக்கு ஏற்ற வேலை ஆண்டவரே, வேலைக்கு ஏற்ற ஊதியம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய்யும், நன்மையினாலே திருப்தியாக்கும் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே உங்களுடைய வருமானத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை காட்ட சொல்லுங்கள், இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் ஆண்டவர் என் கையில் இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ். இதுதான் உங்களுடைய மாத வருமானம். 5000 அதிகமான வாய்களை போஷிக்க வேண்டும். கர்த்தர் அதிசயத்தை செய்தால் ஒளிய வேறு வழி இல்லை.
கேளுங்க, ஆண்டவரே இந்த 5:32 நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களுடைய வருமானத்தை முழுமையாக கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதப்பட்டு தாங்கப்பா என்று கேளுங்க. அப்போ எல்லாருக்கும் திருப்தியாகும், எல்லாவற்றுக்கும் திருப்தியாகும், மீதி துணிக்க எடுக்க முடியும். அன்பினேசுவே உடைய பிள்ளைய வருமானத்தை ஆசீர்வதியா. இந்த மாதம் முழுவதும் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை, தசமபாகம், உற்சாக காணிக்கை, சமாதான காணிக்கை, சோத்திர காணிக்கை, விசுவாச விதை எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே உம்முடைய பிரியம் இருக்கட்டும், உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் முகர்ந்து மகிழக்கூடியதாக இருக்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரமுக்கு 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தார், நீங்கள் பெற்று கொடுத்தால் போதும் ஆண்டவரே. ஒரு நன்மையாயிலும் குறையப்படாது, உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கிறலாம் ஆண்டவரே. ஆண்டவரே மீதி துணிக்கு எடுக்க உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆமென். இந்த நாட்களில் இணையவழி ஆராதனை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னும் கர்த்தர் சீக்கிரத்திலே பூர்ண விடுதலையோடு நாம் கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் வழி திறக்க வேண்டும், நமக்கு வேண்டிய ஆலோசனையை தர வேண்டும். ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் அகன்று போக வேண்டும், தடைகள் அகன்று போகும். ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். தடைகள் அகன்று போக வேண்டும். பிரைஸ்தலார், பிரைஸ்தலார், பிரைஸ்தலார். இந்த பெருந்தொற்று முற்றுமாக நீங்க வேண்டும். பிரைஸ்தலார், பிரைஸ்தலார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ்தலார், ஹல்லேலூயா. ஓ ரபா நமா ரபா ஷன்னமா ரபாதி நமா ரபாதி ரபா. ஹல்லேலூயா. அவிஸ்வாசத்துக்கு இடம் கொடாதீங்க. அவிஸ்வாச வார்த்தைகளை, எதிர்மாறான வார்த்தைகளை பேசாதீங்க. அன்றைக்கு ஒருவர் சொல்லுகிறார், இந்த பெருந்தொற்று என்னைக்கு நீங்கிறது, நம்ம இனிமேல் என்றைக்கு கூடி ஆராதிக்கிறது. இல்லை பிரியமான, இலக்கத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பிரேஸ்தலார், பிரேஸ்தலார். கதை இறக்கம் பாராட்டும்படி அவரை நோக்கி பாருங்க. பிரேஸ்தலார், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் சபையாய் கூடி வந்து பண்டிகை ஆராதிக்கணுமே ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெறணுமே, ஞானஸ்நானம் கொடுக்கணுமே அப்பா. இறக்கம் செய்யும் ஆண்டவரே, இறக்கம் செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே இறக்கம் செய்யும். யா ஆராதனை கூடி வருவதை அசட்டை பண்ணதெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு மன்னித்து ஆண்டவரே, விடுதலையோடு உடைய பிள்ளைகள் ஆராதனை கூடி வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே திருப்பந்தங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா ஆண்டவரே. விசுவா ஆண்டவரே ஆயத்தமாயிருக்கள் திருமுழுக்கு எடுக்கணுமே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் சந்தித்த அன்பு பரிமாற உடைய வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் செய்கிற கிருபைக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட, பிரைஸ் த லார்ட, பிரைஸ் த லார்ட். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். வான்புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்தியே துத்தியம் செய்திடுவோமே. வான் புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்தியே துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமாதி வல்லமையே என்றும் கனிமோடன் பாடி போற்றிடுவோமே. யாக்கோபினேடியின் முன் நின்றவர்தாம், யாக்கோபின் தேவரின் சேனையவர்தாம், யாக்கோபின் ஏணியின் முன் நின்றவர்தாம், யாக்கோபின் தேவரின் சேனையவர்தாம். யாத்திரையில் நம்மை சூழ்ந்திடும் கர்த்தர் நீத்திரம் போல் பாதுகாத்திடுவாரே. யாத்திரையில் நம்மை சூழ்ந்திடும் கர்த்தர் நீத்திரம் போல் பாதுகாத்திடுவாரே. வான் புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்தியே துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமாதி வல்லமையே என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. பாட்சிக்கும் சிங்கங்கள் வாயிலிருந்து ரட்சித்தாரே, வீரதானியே
தேவன் பட்சிக்கும் சிங்கங்கள் வாயிலிருந்து ரட்சித்தறிவீரதனியேல் தேவன் அற்புத அடையாளம் நிகழ்த்திய நித்தம் கர்த்தத்தம் சேனை கொண்டு காத்திடுவாரி அற்புத அடையாளம் நிகழ்த்திய நித்தம் கர்த்தத்தம் சேனை கொண்டு காத்திடுவாரி வான் புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்தியே தொத்தியும் செய்திடுவோமே காத்திடும் கரமாதின் வல்லமையை என்றும் கனிவோடன் பாடி போற்றிடுவோமே சீரைச்சாலை கதவுகள் ஆதிர்ந்து நொறுங்க சீஷரை சீரை மீட்டார் ச தீய தேவன் சீரைச்சாலை கதவுகள் ஆதிர்ந்து நொறுங்க சீஷரை சீரை மீட்டார் ச தீய தேவன் சத்ருவினங்கள் சிதறுண்டு மாள சேனைகளின் கர்த்தர் காத்திடுவாரே சத்ருவினங்கள் சிதறுண்டு மாள சேனைகளின் கர்த்தர் காத்திடுவாரே வான் புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்தியும் செய்திடுவோமே காத்திடும் கரமாதின் வல்லமையை என்றும் கனிவோடன் பாடி போற்றிடுவோமே அழைத்தனரீதம் மகிமைக்கின்றேயம் தெரிந்திடுத்தாரீதம் சாயலை அணிய அழைத்தனரீதம் மகிமைக்கின்றேயம் தெரிந்திடுத்தாரீதம் சாயலை அணிய வழுவ விடாமலே காத்திடும் தேவன் மாசற்றுராய் முன்னிறுத்திடுவாரே வழுவ விடாமலே காத்திடும் தேவன் மாசற்றுராய் தம் முன்னிறுத்திடுவாரே வான் புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்தியும் செய்திடுவோமே காத்திடும் கரமாதின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே ஹல்லேலூயா நம்மை காக்கிற தேவன் அவன் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தாதி கர்த்தரே உன்னோடு இருப்பார் கைவிடவே மாட்டார் விட்டு விலகிடார் பயப்படாதே நீ கலங்கிடாதே நீ உன் தேவன் யாத்திரையில் முன்பாக போகிறார் கத்தாதி கத்தரே உன்னோடு இருப்பார் கைவிடவே மாட்டார் விட்டோமினகிடார் பயப்படாதினே கலங்கிடாதினே உன் தேவன் யாத்ரோயோ முன்பாக போகிறார் வானம் பொழிந்திட பூமி அதிர்ந்திட சீனாய் பர்வதமோ அசைந்து நடுங்க தேவாதி தேவனே தம் சொந்த ஜனத்தை வெற்றியுடனே நித்தம் நடத்தி செல்கிறார் கத்தாதி கத்தரே உன்னோடு இருப்பார் கைவிடவே மாட்டார் விட்டோ விலகிடார் பயப்படாதினே கலங்கிடாதினே உன் தேவன் யாத்திரையா முன்பாக போகிறார் வாய்த்தீட செய்கவார் பிரயாசங்களே கத்தத்தம் தூதனை உன் முன்னே அனுப்புவார் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வனாந்திர யாத்திரைய வழி நடத்திடும் வனம் பொழிந்திட பூமி அதிர்ந்திட சீனாய் பர்வதமும் அசைந்து நடுங்க தெய்வாதி தேவனே தம் சொந்த ஜனத்தை வெற்றியுடனே நித்தம் நடத்தி செல்கிறார் கத்தாதி கத்தரே
உன்னோடு இருப்பார் கைவிடவே மாட்டார் விட்டோம் இடார் பயப்படாதே நீ கலங்கிடாதே நீ உன் தேவன் யாத்திரையில் முன்பாக போகிறார் வல்லவ சமூகம் உன் முன்னே சென்றிடும் இன்ப இழைப்பாருத என்றும் தந்திடும் சத்தோரோ சேனைதானே சங்கரித்திடும் கர்த்தரின் சத்துவம் ஜெயம் சிறந்திடும் வனம் பொழிந்திட பூமி அதெந்திட சீனாய் பர்வதமோ அசைந்து நடுங்க தெய்வாதி தேவாதி தம் சொந்த ஜனத்தை வெற்றியுடனே நித்தம் நடத்தி செல்கிறார் கர்த்தாதி கர்த்தரே உன்னோடு இருப்பார் கைவிடவே மாட்டார் விட்டோம் இடாகிடார் பயப்படாதிரே கலங்கிடாதிரே உன் தேவன் யாத்திரையில் முன்பாக போகிறார் தடை அகற்றும் ராஜா முன்னே போகிறார் உன்னத ஆசிகளை உகந்தழைத்திட சுதந்திர வீரத்தை நீ உரிமையாக்கிட ஜெயதோனியாய் உந்தன் முன்னே போகிறார் வானம் பொழிந்திட பூமி அறிந்திட சீனாய் பர்வதமோ அசைந்து நடுங்க தீவாரி தீவாரி தம் சொந்த ஜனத்தை வெற்றியுடனே நித்தம் நடத்தி செல்கிறார் கர்த்தாதி கர்த்தரே உன்னோடு இருப்பார் கைவிடவே மாட்டார் விட்டோவினாகிடார் பயப்படாதிரே கலங்கிடாதிரே உன் தேவன் யாத்திரையா முன்பாக போகிறார் உன் தேவன் யாத்திரையா முன்பாக போகிறார் ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நம்மை காக்கிற தேவன் நம்முடைய பாதையில் நம்மை வழிநடத்துகிற தேவன் ஹல்லேலூயா அந்த அன்பின் தேவனை நாம் ஆராதிப்போமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை துதி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இப்பொழுதும் தர்மியான பாடல் நம்ம எல்லோரும் நேசிக்கிற தர்மியான பாடலை பாடி நம் கர்த்தரையை மகிமைப்படுத்தும் ஒரு சிறிய பல்லவிதான் நாம் பாடுகிற வேளையிலேயே கர்த்தர் கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தருளாய் நாம் பாடுவோம் ஹல்லேலூயா பிளஸ் தி லார்ட் ஓ மை சோல் வர்ஷிப் ஹிஸ் ஹோலி நேம் சிங் லைக் நெவர் பிஃபோர் இதுவரைக்கும் நம்ம கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணாத அளவு நம்முடைய இருதயத்தை நன்றினால் நிறைத்து இந்த முதல் நாள் காலையில் நாம் கர்த்தரை ஆராதிப்போம் தொழுது கொள்ளுவோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் Bless the Lord, O my soul. Bless the Lord, O my soul. O my soul, worship His holy name. Sing like never before. O my soul, I worship Your holy name. Bless the Lord, O my soul, O my soul, worship His holy name. Sing like never before, O my soul, I worship Your holy name. The sun comes up. It's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, O my soul. O my soul, worship His holy name.
Sing like never before. Oh, my soul, I worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, O my soul, O my soul, worship His holy name. Sing like never before, O my soul, I worship Your holy name. In Atumave, Kattare Thuli, Murivullathode, Avanamathoye, Sotare, Parisuthar Neere. Nee seidha sagala upakarangalaiyum ovvondrai enni thudithiduven enna nadandhalum enna neendhalum ummai nambi thudithiduven en aathumave kattarai thudi முழிவுள்ளத்தோடி அவநாமத்தை ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீரே. நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினாலின்னி உயர்த்தின தேவன், வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழிவுள்ளத்தோடி. அவன் நாமத்தையே ஸ்தோத்தரே பரிசுத்தர் நீரே, பரிசுத்தர் நீரே. இப்போதும் ஒரு வேத பகுதியை நம்முடைய அருமையான விசுவாச பிள்ளைகள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126, சாம் 126. மிக அருமையான ஒரு சங்கீதம். எல்லோரும் உடைய வேத புத்தகத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வேத புத்தகம் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதனால் உங்களுடைய குறிப்பேட்டிங் கூட, உங்களுடைய நோட்புக், யூ கேன் ஜஸ்ட் கீப் யுவர் நோட்புக், யுவர் ரைட்டிங் மெட்டீரியல் வித் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் 126 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். பைபிள் ரீதி சங்கீதம் 126 வசனங்கள் 1-3 வரை. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்குள் பெரிய காரியங்களை செய்தார் என்றும் புறஜாதியாருக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். Psalms 126 verses 1-3. When the Lord brought back the captivity of Zion, we were like those who dream. Then our mouth was filled with laughter and our tongue was singing. Then they said among the nations, the Lord has done great things for them. The Lord has done great things for us and we are glad. சங்கீதம் 126 வசனங்கள் 4-6 வரை. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்.
ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். Psalms 126 verses 4 through 6. Turn again our captivity, O Lord, as the streams in the south. They that sow in tears shall reap in joy. He that goeth forth and weepeth, bearing precious seed, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு திருப்பும். அருமையான தலைப்பில் திருப்பும், டேர்ன் அகேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய முகவுரையில் இன்ட்ரொடக்ஷனில் ஆரோகண சங்கீதம் என்று இருக்கும். சாங் ஆஃப் டிகிரீஸ் இல்லைன்னா சாங் ஆஃப் அசன்ட் அப்படின்னு இருக்கும். ஆரோகண சங்கீதம்னா என்ன? பிரியமானவர்களே, மா அல் ஆவ் சொல்லுங்கள். மா அல் ஆவ் என்ற ஒரு சொல் இங்கே எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என்னுடைய உச்சரிப்பில் பிழை இருக்கலாம். எம்ஏஹெச் ஏஎல் ஏடபிள்யூ மா ஆல் ஆவ் மால் ஆ ஆவ் அப்படின்னு சொன்னால் தமிழில் ஆரோகணம் அப்படின்னு இருக்குது. ஆரோகணம் என்பது நல்ல தமிழ் சொல். ஆரோகணம் என்று சொன்னால் ஏறுகை. ஏணிக்கு கூட நல்ல இலக்கிய தமிழ் சொல் ஆரோகணம் என்று சொல்வது. பிரியமானவர்களே, இந்த ஆரோகணம் என்ற சொல்லினுடைய பொருள் இல்லாவிட்டால் மால் ஆ ஆவ் என்றால் ஏறுறது, அசன்ட். ஆனால் அந்த சொல்லினுடைய பயன்பாடு லிட்ரலி, இட் இஸ் அ ஜேர்னி டு எ ஹையர் பிளேஸ், ஒரு உயர்தளத்திற்கு பயணிப்பது, ஒரு உயர்தளத்திற்கு பயணிப்பது. பிரியமானவர்களே, அதான் மா அல் ஆவ் என்று அழைக்கப்படுகிறது. ஆரோகணம் என்றால் ஏறிப்போவது, ஒரு உயர்தளத்திற்கு பயணிப்பது. நீங்கள் கவனித்திருப்பீங்க, நம்முடைய வேதாகமத்தில் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். வரிசையாக 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் மட்டுமாக 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த 15 சங்கீதங்களில் 2 சங்கீதக்காரங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தாவீது ராஜா, அவர் பெயருக்கு 4 சங்கீதங்கள். இன்னொன்று சாலமோன் ராஜா, அவர் பெயருக்கு 1 சங்கீதம். மீதி 10 சங்கீதங்களுக்கும் எழுதியவர்களுடைய பெயர் அங்கே குறிக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த 120 to 134 என்று சொல்லும்போது சரியாக மையத்தில் இருக்கிற த சென்ட்ரல் சாங் 127 சங்கீதம் சாலமோன் பெயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 127 சங்கீதம் சாலமோனுடைய பெயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் 7, அதுக்கு பின்னால் 7. இதில் 127, 124, 127 முன்பாக 2, 122, 124 தாவீதுக்கு. அதே போல் 131, 133 தாவீதுக்கு. ஒரு 4 சங்கீதங்கள் இணையாக தாவீது பெயர் என்று இல்லாமல் முன் 7 2, அதுவும் இடையில் ஒரு பெயர் குறிக்கப்படாத சங்கீதம், பின் 7 2, அதுலேயும் பெயர் குறிக்கப்படாத ஒரு சங்கீதம். இது எதேச்சியாக வந்திருக்குமா? இதை தொகுத்தவர்கள் இப்படி தொகுத்திருக்கிறார்களா? இல்லாவிட்டால் இதில் ஒரு தேவ ஆலோசனை கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். மைய சங்கீதம் 127 சாலமோனுக்கு, முன் 7 2 சங்கீதம் தாவீதுக்கு, பின் 7 2 சங்கீதம் தாவீதுக்கு, மற்ற 10 சங்கீதங்கள் பெயர் கொடுக்கப்படவில்லை. சரி, இந்த 15 சங்கீதங்களில் இன்றைக்கு நாம் 126 சங்கீதத்தை படிக்கிறோம். 7வது சங்கீதம், 7வது ஆரோகண சங்கீதம். இதற்கு ஏங்க ஆரோகணம் என்ற பெயர் வந்தது? இந்த சங்கீதத்துக்கு ஏன் ஆரோகணம் என்ற பெயர் வந்தது? ஒன்று சொல்லுவாங்க, இவங்க பாபிலோன்லேருந்து திரும்பி எருசலேமுக்கு வரும்போது பாடின பாடல். பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு வரும்போது ஆங்கிலத்தில் இட் இஸ் கோயிங் அப், ஒரு உயர்தளத்திற்கு ஏறி வருவது, அதனால் அப்போ தான் பாடினாங்க அப்படின்னு. ஆனால் அந்த யூகம், எல்லாமே யூகத்தின் அடிப்படை,
அந்த யூகம் பொருத்தமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அதில் தாவீதின் சங்கீதம், அதில் சாலமோனின் சங்கீதம் எல்லாம் அமைந்திருக்கிறது. அதனால் அவங்க பாபிலோனிலிருந்து வரும்போது பாடின பாடல்கள் என்றே எடுக்க முடியாது. இன்னொன்று சொல்லுவார்கள், பண்டிகை கொண்டாடும்படியாக எருசலேமுக்கு ஏறி போகும்போது, வருஷத்துக்கு 3 பண்டிகைகள் கொண்டாட அவங்க எருசலேமுக்கு கூடி வர வேண்டும். இப்படி எருசலேமுக்கு ஏறி போகும்போது கூட்டமாக, இப்போ அதெல்லாம் மலைக்கு போகிறவர்கள், மலைக்கு பண்டிகை கொண்டாட போகிறவர்கள் சில ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு சில பாடல்களை பாடிக்கொண்டு இறை வணக்கம் செய்து கொண்டு போவது வழக்கம். அதே போல் அவர்கள் பாடிக்கொண்டு வந்திருக்கலாம் என்று. அதுவும் ஏற்புடையதல்ல. ஏனென்றால் அவங்க கும்பலாக பாடாமல் அநேக பாடல்களை தனியாக பாடினதாக இருக்கிறது. அதனால் அவங்க கும்பலாக அப்படி பாடிக்கொண்டு போயிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதம் என்று சொல்லும்போது ஆலய பிரதேசத்துக்கு முன்பாகவே உள்ள ஒரு சங்கீதம். அதனால் அநேக வேத பண்டிதர்களும் இந்த யூகத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னொரு யூகம் இருக்கு. எருசலேம் தேவாலயத்தில் 15 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் நின்று அதில் ஏறி போகும்போது அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் பாடினார்கள் என்று. இந்த யூகமும் ஏற்புடையதல்ல. இந்த 15 படிகள் வைத்து கட்டப்பட்டது வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏரோது காலத்துக்கு பிறகு சாலமோனுடைய தேவாலயத்தில் அப்படி 15 படிக்கட்டுகள் இருந்தன என்று குறிப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, வரலாற்றில் அப்படி அவர்கள் ஒவ்வொரு படியாக நின்று ஒரு சங்கீதத்தை சொல்லிக்கொண்டு போனதாக முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அதனால் அதுவும் ஏற்புடையதில்லை. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. பெரியவன் 4வது ஒரு யூகம் உண்டு. இந்த ஆரோகணம் என்று சொல்வது, ஒருவேளை லோயர் பிச்சிலிருந்து கொஞ்சம் குறைந்த சுருதியிலிருந்து ஒரு ஹையர் பிச், ஒரு உயர்வான சுருதிக்கு போகிறதுக்கு பாடுகிற பாடல் என்றால் அப்படி அது அமைந்ததாக தெரியவில்லை. பிரியமானவர்களே, எல்லாமே யூகத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த யூகங்கள் எல்லாம் ஏற்புடையதல்ல என்று சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. இந்த சங்கீதங்கள் குறிப்பாக, இது நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆரோகணம். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆரோகணம். இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் அசன்ட். என்ன ஸ்பிரிச்சுவல் அசன்ட்? ஃப்ரம் திஸ் டெரஸ்ட்ரியல் வேர்ல்ட் வி ஆர் அசன்னிங் இன் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஃப்ரம் தி ஏர்த் டு ஹெவன், மண் உலகிலிருந்து விண் உலகிற்கு ஏறுவது. ஆவிக்குரிய பிரகாரமாக இதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இட் இஸ் அ ஜேர்னி ஃப்ரம் தி ஏர்த் டு ஹெவன், ஃப்ரம் த டெரஸ்ட்ரியல் அட்மாஸ்ஃபியர் டு எ ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியர். அப்போ இந்த சங்கீதங்களை படிக்கும்போது, இது பாபிலோனிலிருந்து வந்து வரும்போது பாடினதா, இல்லைன்னா பண்டிகை கொண்டாட போகும்போது பாடினதா என்பதை விட, நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே ஒரு உயர்தளத்துக்கு நம் பயணிக்க உதவுகிற சங்கீதங்கள். எல்லா சங்கீதமும் மிக அழகாக மிக சுருக்கமாக இருக்கும். 120 சங்கீதத்திலிருந்து ஆரோகண சங்கீதம் என்று சொன்னேன். 119 சங்கீதம் கூட இப்படிப்பட்ட சிறிய அநேக சங்கீதங்களினுடைய தொகுப்பு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள இந்த 126வது சங்கீதத்துக்கு வருவோம். இந்த 126 சங்கீதத்தை நாம் விலாவாரியாக படிக்கப் போகிறோம். வசன வசனமாக நாம் ஆய்ந்து படிக்கப் போகிறோம். கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். இந்த சங்கீதத்தை நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்கும்போது கடந்த நாட்களில் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த சங்கீதம் 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். 6 வசனம்தான், 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். ஆங்கிலத்தில் ப்ரேஸ், ப்ரேயர், ப்ராமிஸ். சிம்பிள், எழுதிக்கோங்க. ப்ரேஸ், ப்ரேயர், ப்ராமிஸ். இன்னொரு தடவை, ப்ரேஸ், ப்ரேயர், ப்ராமிஸ். ஃபஸ்ட் 3 வேர்சஸ் ப்ரேஸ். முதல் 3 வசனங்கள் துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, கீதம் பாடுவது. 4வது வசனம் ஒரு ப்ரேயர், வேர்ஸ் 4 ப்ரேயர். 5-6 வசனங்கள் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை. 5-6. பிரியமானவர்களே, இதை தியானித்து கொண்டிருக்கும் கடந்த நாள் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திறவுகோல் வார்த்தை,
அதான் அதை தலைப்பாக வைத்தேன். ஒரு திருவுகோர் வார்த்தை இந்த சங்கீதத்தில் நான் பார்த்தேன், என் மனதில் பளிச்சென்று பட்டது. என்ன வார்த்தை? திரும்பி, திரும்பி. ஆங்கிலத்தில் டர்ன் அகெயின் என்று இருக்கு, திரும்பி. ஏன் அந்த வார்த்தை? திருவுகோல் வசனம் நல்லா வாசித்து பார்ப்போம். ஒன்றாம் வசனம் வாசியுங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. ஒன்றாம் வசனத்தில் பார்க்குறோம், சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. சரி, நான்காம் வசனத்துக்கு வாங்க. நான்காம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல. பாருங்க, ரெண்டாவது முறை திருப்புவது போல, திருப்புவது போல. தொடர்ந்து வாசிங்க நான்காம் வசனம். எங்கள் சிறையிருப்பை திருப்பும். திருப்பும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஆறாம் வசனம் வாசிங்க. அழித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இந்த ஆறு வசனங்களில் தமிழில் இந்த திரும்பி திரும்பி அப்படிங்கிறது நான்கு முறை வருகிறது. ஆறு வசனங்களில் நான்கு முறை இந்த சொல் வருகிறது. அநேக முறை இந்த சங்கீதத்தை நான் வாசித்திருந்தாலும் கடந்த நாட்களில் இந்த தேவ செய்தி ஆயத்தப்படுத்தும் போது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த திரும்பி என்ற சொல்லை இந்த நான்கு முறை இந்த ஆறு வசனங்களில் பார்க்கும்போது ஒரு சிக்கலை கவனித்தேன். இதற்கு முன்பாக அதை நான் கவனித்ததில் நீங்கள் சிலர் கவனித்திருப்பீர்கள். அது என்ன சிக்கலா? கொஞ்சம் முரண்பட்டது போல் இருந்தது. கொஞ்சம் பதறிப்போனேன். கண்டிப்பாக வேதத்தில் தவறு இருக்க முடியாது, ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபித்தேன். என்ன அப்படி ஒரு சின்ன சிக்கல் இவ்வளப்ப சின்ன சங்கீதத்தில் வந்துச்சு என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒன்றாம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. சொப்பனம் காண்கிறவள் போல் இருந்தோம். வென் த லார்ட் டேண்ட் அகெயின் அவர் கேப்டிவிட்டி. அங்கே அது இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. வென் த லார்ட் டேண்ட் அகெயின் அவர் கேப்டிவிட்டி. சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம், எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு நான்காம் வசனத்தில் சொல்கிறாரு. நான்காம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் சிறையிருப்பை திருப்பும், அது ஃப்யூச்சர் டென்ஸில் வருது, எதிர்காலத்தில் வருது. என்ன சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திரும்ப ஜபிக்கிறாரு, எங்கள் சிறையிருப்பை திருப்புங்கிறாரு. திருப்பினாரா திருப்பலையா இது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை விளங்கி கொள்ள கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். கொஞ்சம் துணை நூல்களோடு கூட, குறிப்பாக எபிரேய மொழியில் அதனுடைய சொல்லாடல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, கண்டிப்பாக இது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றாம் வசனத்தில் அந்த சிறையிருப்பு என்ற சொல் எபிரேய மொழியில் ஷீபாவ். சொல்லுங்கள், ஷீபாவ். SHEEBAW SHEEBAW ஷீபா. ஷீபா என்று சொன்னால் பெரியமல் ஒரே ஒரு முறை தான் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய முழு வேதாகமத்திலேயும். அதுவும் இந்த ஒரு இடத்துல தான், 126 சங்கீதம், 126 சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் மாத்திரம்தான் அந்த ஷீபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷீபா என்று சொன்னால் சிறையிருப்பு என்ற பொருள் அல்ல. ஷீபா என்று சொன்னால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார்ச்சூன்ஸ், சொத்து செல்வ வளங்களை திருப்பிக் கொள்வது. ஹல்லேலூயா. சொத்து செல்வ வளங்களை திருப்பிக் கொள்வது. அப்போது அங்கே ஒன்றாம் வசனத்தில் சியோனின் சிறையிருப்பை திருப்பி என்றல்ல, சியோனின் சொத்துக்களை, சியோனின் செல்வ வளங்களை திருப்பிக் கொள்ளும்போது அப்படி நம்ம எடுக்கணும். நீ வேணுமானால் உங்கள் வேதாகமத்தில் மார்ஜினில் குறித்து கொள்ளுங்கள், சீயோனின் செல்வ வளங்களை திருப்பிக் கொள்ளும்போது, சீயோனின் சொத்துக்களை திருப்பிக் கொள்ளும்போது என்று எழுதி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நான்காம் வசனத்தில் உள்ள
சிறையிருப்புக்கு வேற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஷேபுத். ஷேபுத் சொல்லுங்க. ஷேபுத், SHEBUTH, அது ஷீபா. இது ஷேபுத். இந்த ஷேபுத் என்ற சொல்லு தான் நம்முடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே 31 முறை 31 times இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 31 முறையும் இந்த ஷேபுத் என்ற சொல் சிறையிருப்பு என்று தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சிறையிருப்பில் இருப்பது, சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பது, அதற்குரிய சொல்லு தான் ஷேபுத். அப்போ இங்கே 4 வசனத்தில் அவர் சொல்கிறது, எங்கள் சிறையிருப்பை திருப்போம், எங்கள் சொத்து செல்வங்களை நாங்கள் திருப்பி கொண்டோம். ஆ அப்படின்னா சொத்து செல்வங்களை நாங்கள் திருப்பி கொண்டோம், ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கால தியானமாக இருந்தால் கூட பிரியமல்ல, இந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. இவங்க பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறாங்க. பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது பிரியமானவர்களே, ஏசாய தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடி கோரேசுடைய நாட்கள் வருகிறது. கிட்டத்தட்ட ஏசாயா உரைத்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கோரேசுடைய ஆட்சி வந்தது. எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது போல இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் 70 ஆண்டுகள் ஆகி நிறைவேறப் போகிறது. தானியல் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் ஏசாயா தீர்க்கதரிசனத்தை படித்திருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசனத்தை படித்திருக்கிறான். சிறையிருப்பு முடிகிற நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, எஸ்ரா 1 அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். எஸ்ரா 1 அதிகாரம், எஸ்ரா 1 அதிகாரத்தில் கோரே 1 வசனத்தில் கோரேசுடைய 1வது வருஷம் அப்படின்னு இருக்கும். பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிவுற்று கோரேஸ் பெர்ஷியாவினுடைய ராஜா, அவன் ராஜாவாக அவனுடைய 1வது வருஷம் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 536 என்று எடுத்துக்கொள்ள, கிறிஸ்துவுக்கு முன் 536, அதற்கு முன்பாக அவங்க அப்பா கேம்பிசஸ், அது வரலாறுலாம் உண்டு. இப்போ இவன் ராஜாவானது 536 என்று எடுத்துக்கொள்ளலாம். இவன் ராஜாவான போது கர்த்தருடைய உள்ளத்தை ஏவுகிறார். கர்த்தருடைய உள்ளத்தை ஏவுனோன்னா 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். வாசிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இப்போ அவர் 536 ஒரு ஆர்டர் கொடுக்குறான். நீங்கள் யார் யாரெல்லாம் போய் உங்கள் ஆலய பணி செய்யணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போங்க, நீங்கள் போய் உங்கள் ஆலய பணியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். தொடர்ந்து வாசியுங்கள். அந்த ஜனங்களின் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். பெரிய சட்டமாக போட்டு அந்த சட்டத்தை எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தினா இவங்க போகலாங்கிறது மாத்திரமல்ல, இவங்களுக்கு நல்லா உற்சாகப்படுத்தி காணிக்கையெல்லாம் கொடுத்து சொல்கிறான். இவங்களுக்கு என்னென்ன மிருக இவங்களுக்கு என்னென்ன மிருக ஜீவன்கள்லாம் வேணுமோ எல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவர்களும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது அன்றி வெள்ளி பணிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். போய் ஊழியம் செய்யுங்க, போய் இதை தேவாலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளியும் பொன்னையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்துகிறார்கள். இன்னொரு முக்கியமான காரியம் வாசிங்க, 7வது வசனம். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த
கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேத்தாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேத்பாத் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் முப்பது வெள்ளி காலந்துகள் ஆயிரம் கத்திகள் இருபத்தொன்பது பொற்கிண்ணங்கள் முப்பது வெள்ளி கிண்ணங்கள் நானூற்றி பத்து மற்ற பனிமுட்டுகள் ஆயிரம் அப்புறம் பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400 பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400 இவைகளை எல்லாம் சேத்பாத் சார் சிறையிருப்பில் என்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோன் இருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனான். இவைகளெல்லாம் அப்போ வந்து தேவாலயத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் கொண்டு போயிருந்த பொருட்கள் எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. இன்னும் வெள்ளி பொன்னெல்லாம் கொடுக்குறாங்க, விலையுயர்ந்த வஸ்துக்களை கொடுக்குறாங்க. இந்த செல்வ செழிப்புகளை, இந்த செல்வ வளங்களை, இந்த ஃபார்ச்சூன்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அவங்க மீட்டுக்கொண்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அது மாத்திரமல்ல, பெரியம்மான் 2 Chapter 2 Verse 64 வாசிங்க. சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேர் நம்ம இன்றைக்குள்ள கணக்கில் சொன்னால் 42,360 பேர் சபையார் எல்லாரும் அவங்க பெறப்பட்டவங்க. அவங்கள தவிர வாசிங்க, அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் இவங்க அங்கே போய் செட்டில் ஆன பிறகு இவங்களும் அடிமைகள் தான். இந்த அடிமைகளுக்கு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் இருந்திருக்காங்க. 70 வருஷத்தில் கொஞ்சம் இவங்க ஸ்டேட்டஸ் பில்டப் ஆகிடுச்சு. இப்போ தானியெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வந்துட்டான். நெகேமியாவை பார்க்குறோம், குயின் எஸ்தரை பார்க்குறோம், இப்படியெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இருந்த வேலைக்காரன் வேலைக்காரிகளை மாத்திரம் 7,337 பேர். அது போக பெறப்பட்டு வரும்போதே கோயரோடு தான் வர பாடகரும் பாடகிகளும் 200 பேர்னு போட்டிருக்குது. நெகேமியாவில் அதை பார்க்கும்போது 245 பேர் என்று போட்டிருக்குது. ஒரு 45 பேர் பின்னால் சேர்ந்திருக்கலாம். பிரியமானவர்களை கூட்டி சேர்த்து பார்ப்போம் என்று சொன்னால் 49,897 பேர் பெறப்பட்டிருக்காங்க. 49,897 பேர் ரொம்ப கஷ்டப்படணும்னா 50,000 வச்சுக்கோமே, 50,000 பேர் பெறப்பட்டிருக்கிறாங்க. 66 அவர்களுடைய குதிரைகள் 736 அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245 அவருடைய ஒட்டகங்கள் 435 இதெல்லாம் நம்ம பயணிக்கிற வாகனங்கள். இப்போ சொன்னால் இத்தனை பைக் வந்தது, இத்தனை கார் வந்தது, இத்தனை வேறு என்ன வாகனம் சொல்லலாம், இப்படி நிறைய வாகனங்கள் வேன் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படியே அன்றைக்கு அவங்க பயணிக்க வந்த வாகனங்கள் 1416 ஒட்டகங்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் இதெல்லாம் பயணிப்பதற்கு பயன்படுத்துகிற வாகனங்கள் 1416 இது வந்து கிட்டத்தட்ட 49,897 பேர் போகிறாங்க. அவங்களுக்கு 1416 வாகனம் என்று சொன்னால் ரொம்ப குறைவானது தான். மற்றவங்கெல்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தேன். எப்படியாவது அந்த மண்ணின் மேலே வாஞ்ச எருசலேமுக்கு போகணும், அங்கே போய் தேவனை தொழுது கொள்ளணுங்கிறதெல்லாம் நடந்தே தான் வந்திருப்பாங்க. அந்த வனாந்திரத்தில் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருகிறார். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்பட்டு நம்ம சுயதேசத்துக்கு போகிறோம். பிரியமானிலே பாபிலோன் இல்லையும் அவங்க எல்லாம் செட்டில் ஆகி நல்லா வீடு வாசலெலாம் போட்டு செட்டில் ஆகி தான் இருக்கிறாங்க. அதனால் அங்கே ஒரு விடுதலை கிடைச்ச உடனே போகணும்னு சொல்லிட்டு ஒரு 50,000 பேர் பரப்பிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த வாகன கணக்கு 1416 தான். பிரியமானிலே மற்றவங்களாம் எப்படி நடந்து வந்தாங்கன்னு சொல்ல, சாதாரண கழுதைகளை தனியாக 1720 கழுதைகள் வந்திருக்கு. இந்த சாதாரண கழுதைகள் வந்து பொதி சுமப்பதற்காக.
சரி 50,000 பேர் வர்றாங்க எவ்வளோ அவங்க பார்சல்லாம் கொண்டு வருவாங்க பிரியமானவர்களே ஆனால் பொதி சுமக்கிற கழுதைகள் இவ்வளோ தான் இருக்குது 1,720 கழுதைகள் அப்போ மற்றவங்க என்ன செய்திருப்பார் ரொம்ப யோசித்து பார்த்தேன் ரொம்ப இன்பமாக இருந்துச்சு தொல்லை தலையில் முருகர் அப்போ அந்த சியோனுக்கு திரும்பி வர்றோங்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் அதனால் அந்த சுமை அவங்களுக்கு பாரமாக இருந்திருக்கு இருக்கலை அவ்வளோ சந்தோஷமாக வர்றாங்க 69 வசனம் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்குஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் பெரிய மாநிலங்க வந்து சேர்ந்த பிறகு தலைவர்கள் பார்க்குறாங்க அதில் கொஞ்சம் லீடர்ஸ் அடிமைகளில் லீடர்ஸ் அவங்க பார்க்குறாங்க இது வேலையை செய்யணுங்கிற உற்சாகத்தில் 61,000 பெரியமானுள்ளே இந்த பொக்கிஷத்தை 61,000 தங்க காசு 5,000 ராத்தல் வெள்ளி 100 ஆசாரிய வஸ்திரங்கள் இதெல்லாம் அள்ளி கொடுக்குறேன் இந்த லிஸ்ட்டை நீங்கள் நெகேமியாவிலையும் நீங்கள் பார்க்கலாம் 7 அதிகாரத்தில் இருக்கட்டும் பெரியமல் இவ்வளவு சொத்து சுகத்தை திருப்பிட்டு வர்றாங்க இப்போ தான் அவங்க பாடுறாங்க இப்போ வாங்க சங்கீதம் 126:1 இதுதான் பிரைஸ் வாசிங்க 126 சங்கீதம் தான் வசனம் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சியோனின் செல்வ வளங்களை கத்த திரும்ப கொடுக்கும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கு தங்களுடைய சொத்து சுகங்களை திரும்ப கொடுக்கும்போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்போ இவரை திரும்பி வந்ததில் ஒரு ஆள் நினைக்கிறேன் யார் எழுதுனான்னு தெரியலை பிரியமானவர்களே திரும்பி வந்ததில் ஒரு ஆளாக இருக்கலாம் அவர் எழுதுறாரு எங்களால் நினச்சே பார்க்க முடியல இப்படி ஒரு நாள் நடக்கும் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும் நாங்கள் இப்படி திரும்ப சியோனுக்கு வருவோம் இது நாங்கள் நினச்சே பார்க்கல இது நிஜமா இல்லை சொப்பனமா என்று கூட எங்களுக்கு தெரியலை ஏதோ சொப்பனத்தில் இருக்க மாதிரி இருக்குது பிரியமானில் சரிவில் சொப்பனத்தை சொப்பனமே நிஜமாக இருக்கும் ஒரு நாள் ஒரு குரு காலையில் ரொம்ப கவலையாக இருந்தார் ஒரு குரு காலையில் ரொம்ப கவலையாக இருந்தார் சீடர்லாம் குருகிட்ட கேட்டாங்கன்னா குருவே ஏன் குரு இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க அப்படி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் தீர்வு சொல்லுவீங்க உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி தீர்வு சொல்ல முடியும் ஒருவேளை பிரச்சனையை சொல்லுங்கள் முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னாங்களா நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன் சொப்பனத்தில் என்ன குரு அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா இல்லை சொப்பனத்தில் ஒரு வண்ணாத்தி பூச்சி ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தேன் அதுக்கு எங்கே பிரச்சனை அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படி இல்லை இல்லை எனக்கு பிரச்சனை அதெல்லாம் என்ன பிரச்சனை சொப்பனத்தில் நான் வண்ணாத்தி பூச்சியை பார்த்தேன்னா இல்லை வண்ணாத்தி பூச்சி சொப்பனத்தில் இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னார் நான் சொப்பனத்தில் வண்ணாத்தி பூச்சியை பார்த்தேன்னா இல்லை வண்ணாத்தி பூச்சி சொப்பனத்தில் தன்னை ஒரு குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையேனார் எது சொப்பனம் எது நிஜம்னு அவர் தெரியாமல் போயிடுச்சு இவங்களுக்கு அவ்வளோ பெரிய விடுதலை கருத்தர் கொடுத்துருக்கிறார் அவங்க சொல்கிறாங்க இது எங்களால் நம்பவே முடியலை அதனால தான் வேதம் சொல்லுது நீ அறியாதவன் கெட்டாதுமான பெரிய காரியங்கள் அல்லேலூயா நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் இப்படி நடக்குமா என் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம யோசித்து யோசித்து பார்த்தாலும் முடியாது அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் உட்கார்ந்து 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 ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தர் செய்த அதிசயத்தை எண்ணி முடியாது அல்லேலூயா நல்லா சந்தோஷமாக கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் நமக்காக காரியங்களை செய்யும்போது எப்படி இருக்குமா சொப்பனம் கண்டது போல் இருக்கு ஐயா இப்படி என் வாழ்க்கையில் நடக்குமா எனக்கு இப்படி கிடைக்குமா இப்படி ஒரு விடுதலை கிடைக்குமா பிரியமாலை சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம் ரெண்டாம் வசனம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் அப்பொழுது நம்முடைய வாய் இவர் பாடுறவர் கூட ஒரு குரூப் வச்சுட்டு பாடுறாரு அவங்களையும் பார்த்து சொல்கிறாரு அவங்க எல்லாம் மண்ணா வந்தவங்களாக இருக்கும் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பு என்று சொன்னால் லாஃப்டர் அப்படி சிரிக்கும் வயிறு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க அவ்வளோ மகிழ்ச்சி அதான் தீர்க்கதர்சனம் சொல்லப்பட்ட எப்படி வருவாங்களாம் ஆனந்த கழிப்புடன் பாடி சஞ்சலம் தவிப்பும் ஓடி போயிடுச்சு கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாய்விட்டு சிரிக்கிறது லாஃப்டர்
பிரியமான அவ்வளோ மகிழ்ச்சி, ஐயோ இப்படி கர்த்தர் நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எங்கள் வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்படி வர்றும்போது அவ்வளோ சந்தோஷமாக வர்றாங்க, நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்பர் ஒன், குறிப்பு குறிப்பாக சொல்ல நேரம் இல்லை. நம்பர் ஒன், கர்த்தர் விடுவிக்கும் போது நம்மளால் அதை நம்பவே முடியாது, ஆராய்ந்து முடியாது. நமக்கு எட்டாத உயரம், குதிச்சு குதிச்சு பார்த்தாலும் எட்டி முடிக்கவே முடியாது. அந்த உயரத்துக்கு கொண்டு போயிடுறாரு. நமக்கே அது சொப்பனமா உண்மையாக என் வாழ்க்கையில் எப்படி நடக்குமா, எனக்கு இவ்வளோ ஒரு உயர்வு வருமா, ஆராய்ந்து பார்த்து முடியலை. தாவீதுக்கு தெரியுமா நான் விரவி ராஜாவாவேன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக ஆடுமைச்சிக்கிட்டு இருந்தோம். சின்ன பையன் பவுலுக்கு தெரியுமா நான் பெரிய அப்போஸ்தலனாவே அப்படின்னு. நம்ம வாழ்க்கையிலும் கருத்து செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டாவது, அது நான் பெரிய மகிழ்ச்சியை தரும். மூன்றாவது, பிரியமானவர்களே, புற ஜாதி பிற இன மக்கள் மற்றவங்க சொல்லுவாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தப்பா. அந்த பையன் என்னப்பா சாதாரணமாக பொறுக்கி போய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், பாஸ்டர் ஆகிட்டான்ப்பா. அவன் நம்புகிற கடவுள் பெரிய கடவுள்ப்பா, அவன் நம்புகிற கடவுள் பெரிய கடவுள். பாருங்க அவன் பிள்ளை பாரு, இப்போ தான் படித்து முடிச்சிச்சு, நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல வேலைக்கு போகிறான்னு பார்த்தோம், நல்ல திருமணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்திருக்கு, நல்லா வீடு கட்டிட்டாங்க. பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்ப்பா, ஆராய்ந்து முடியலை, கோடி கோடியாக வச்சுருக்கோன்னுக்கு முடியலை. பிற இன மக்கள், உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணி செய்கிறவர்கள் சொல்லுவாங்க கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார். எப்போ? சிறையிருப்பை திருப்பும் போது, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தரும்போது, அது உனக்கே ஆச்சரியமாக இருக்குது, பெரிய மகிழ்ச்சியை தருது. மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்கிறாங்க. மூன்றாம் வசனம் வாசிங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, இது நிமித்தம் நம்ம சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனைவி பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் இதெல்லாம் நமக்கு செய்திருக்கிறாரு, இது நிமித்தம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ந்து களி கூறுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதுக்காக கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க பெரிய மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் ஆச்சரியமாக விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க. இவ்வளவு மகிழ்ச்சியாக கர்த்தர் எப்படி சியோனுக்கு தயவு செய்தார் என்பதை தன்னுடைய சகாக்களோடு இந்த சங்கீதக்காரன் பேசி கொண்டிருக்கும்போதே நாம் மகிழ்ந்திருந்தோம், நம்முடைய வாய் நகைப்பினாலே நிரம்பினது, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு பேசி கொண்டிருக்கும்போதே அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே தான் நான்காம் வசனம் வருகிறது. நான்காம் வசன வாசியுங்கள், கர்த்தாவே கர்த்தாவே. அவனுக்குள்ள ஒரு ஜபாவி வருது. சகாக்களோடு கூட பேசி கொண்டிருந்தவன் இப்போது சொல்கிறான் கர்த்தாவே, அந்த கூட்டத்திலே ஜபிக்கிறான் கர்த்தாவே. ஒரு பெரிய பாரம் அழுத்துது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படிங்கிறான். இவன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிறான், ஒரு விடுதலை பெற்றிருக்கிறான், எருசலேமுக்கு வந்திருக்கிறான், சியோனுக்கு வந்திருக்கிறான். அதை சொல்லும்போதே இன்னும் சிறையிருப்பை உணர்கிறான். பிரியமானவர்களே, சொத்து செல்வ வளங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவனுடைய கூப்பிடுதலுக்கு, மன்றாட்டுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர்கள் தேவாலயத்தை கட்டக்கூடிய விடுதலை இருந்தாலும் இன்னும் முழுமையான ஒரு விடுதலை அவர்களுக்கு வரவில்லை. அவர்கள்
பெர்ஷியருடைய ஆட்சிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பெர்ஷியர் தான் அவர்களை ஆளுகிறார். அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டக்கூடிய விடுதலை வந்ததே ஒழிய பூரணமான விடுதலை வரவில்லை. அது ஒரு சிறை இருப்பு. எருசலேமுக்கு வந்தாலும் அவர்கள் அடிமைகள் தான். அது மாத்திரமல்ல, ஒரு 50,000 பேர் திரும்பி வந்திருக்கிறார். இன்னும் ஆயிரம் ஆயிரமான ஜன லட்ச லட்சமான யூதர்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டிருக்கிறார். எகிப்து என்பது பாவத்துக்குரிய அடிமைத்தனம் என்றால், பாபிலோன் என்பது லௌகீகத்துக்குரிய அடிமைத்தனம். ஈஜிப்ட் சிக்னிஃபைஸ் அவர் பாண்டேஜ் இன் சின். பாபிலோன் சிக்னிஃபைஸ் அவர் கேப்டிவிட்டி டு வேர்ல்ட்லினஸ். லட்ச லட்சமான யூத ஜனம் கர்த்தருடைய நாமம் தரித்தவர் பாபிலோனில் தங்கிவிட்டார். காணிக்க கொடுத்தாங்க, பொன்தட்டு வெள்ளித்தட்டெல்லாம் கொடுத்தாங்க, குதிரைகளை கொடுத்தாங்க, கழுதைகளை கொடுத்தாங்க. அவங்க பாபிலோன்லேயே தங்கிட்டாங்க. அவங்க இன்னும் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நம்ம கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கலாம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளிட்டிருக்கலாம், ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கலாம், ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்கலாம், சில சொத்து செல்வங்களை கொடுத்துருக்கலாம், நல்ல கல்வி கொடுத்துருக்கலாம். இன்னும் ஏதாயிலும் ஒரு சிறையிருப்பு இருக்கா? அது மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகள், நம்மோடு பணி செய்கிறவர்கள் இன்னும் பாபிலோனில் இருக்காங்களே. நமக்கு தெரிந்த தேவ பிள்ளைகள், தேவ நாமம் தரித்தவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இன்னும் பாபிலோனில் இருக்காங்களே. ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த நன்மையெல்லாம் செய்தி சந்தோஷம் ஐயா. இவ்வளோ பேர் அழிந்து போய்கிட்டு இருக்காங்களே. பிரியமானவர்களே, எருசலேம் பாழாய் கிடக்கிறது என்று பாபிலோனிலிருந்து நெகேமியா ஜெபித்தான். ஆனால் இன்னும் எங்களுடைய சிறையிருப்பு அற்றுப்போகவில்லையே என்று மீட்கப்பட்டவள் ஜெபிக்கிறார். அவன் சொல்கிறான், தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புவோம். அது தெற்கத்தி வெள்ளம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிறது போல் ஃப்ளட் இல்லை, நல்ல தமிழ் சொல் வெள்ளம் என்றால் தண்ணீர். தெற்கத்தி நீரோடையை திருப்புவது போல, ஆங்கிலத்தில் as the streams in the south, நீரோடை என்று தான் முதல்ல இருக்கு. தெற்கத்தி நீரோடையை போல, அது என்ன தெற்கத்தி நீரோடை அப்படின்னா, யூதாவுக்கு தெற்க பெரிய வனாந்திரம், பெரிய வனாந்திரம். அங்கே தெற்கே என்று சொன்னாலே நெகே, பெரிய பாலைவனத்தை குறிக்கிற ஒரு சொல். அந்த பாலைவனத்தில் திடீர்னு எப்போதாவது ஒரு பெரும் மழை பெய்யும்போது அந்த பாலைவனத்தில் நீரோட வந்துடும். பாலைவனத்தில் நீரோட வந்துடும், நீர் ஓட ஆரம்பிச்சு. ஆண்டவரே, நீர் அப்படிலாம் செய்கிற பாலைவனத்தில் நீர் ஓட வைக்கிறீரே. அப்படி பாலைவனத்தில் நீரோட வைக்கிறது போல, ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் எங்களை விடுவியும். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம சந்தோஷப்பட்டார். இன்னும் முழுமையான ஒரு விடுதலை வேணும். பாலைவனத்தில் நீரோடை போல ஆண்டவரே எங்களுடைய விடுதலையை கட்டளையிடும். பிரியமானவர்களே, ஏசாயா 41 ஏசாயா 41 17 வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஏசாயா 41:17, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி. ஆண்டவரே, நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல், அந்த தண்ணீர் கூட எங்களுக்கு கிடைக்கல. இது ஒரு சின்ன காரியத்தை தான் நாங்கள் தேடி அலையிறோம். பேசிக் நீர், அடிப்படை தேவை, அது கிடையாமல்
அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது எங்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அப்ப அந்த சூழ்நிலையிலே அவங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வழி திறக்க மாட்டீரா நீ கணவனை சந்திக்க மாட்டீரா ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு வழி திறக்காதா ஆண்டவர் எப்படியாக இதில் ஒரு விடுதலை கிடைக்காதா ஏங்குறாங்க ஏங்குறாங்க அது கிடைக்கல அவங்க நாவு தாகத்தால் வரலுது அது கிடையாமல் அவங்க எதை தேடுறாங்களோ அது கிடைக்கல கிடையாமல் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் நான் கைவிட மாட்டேன் ஒருவேளை நாவு வரலுகிற சூழ்நிலை வரல இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் அவர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் நாவு வரலும் அக்கினியின் ஊடாய் நடப்போம் தண்ணீரை கடப்போம் கோலியாத் வருவான் கைவிட மாட்டான் கடல் கொந்தளிக்கும் பெரும் காற்று வீசும் சாதகமாக இருந்த காற்று பாதகமாக மாறும் அவர் கைவிட மாட்டார் அவர் கைவிட மாட்டார் பிரியமானவர் உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாகும் ஆனால் அது வாய்க்காதே போகும் அது வாய்க்காதே போகும் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பதினெட்டாம் வசனம் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் உயர்ந்த மேடுகளில் நல்ல ஹை பிளேசஸ் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை கேணிகளுமாக்கி கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருக செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் உண்டு பண்ணுவேன் தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புறது வனாந்தரத்தில் நீரோடைய கட்டளையிடுகிறது வனாந்தர வயல்வெளி ஆகும் ஆண்டவரே அப்படி மாலை செய்ய முடியுமே இந்த சிறையிருப்பை திருப்பையா இவ்வளோ நன்மைகளை செய்து இவ்வளோ ஆனந்த கழிப்புடன் நாங்கள் பாடி வந்திருக்கிறோம் ஆனால் இன்னும் எங்கள் மனதில் ஒரு வேதனை இருக்குது உண்மையை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டுள்ளோம் என்னை ரட்சித்து ஆண்டவரே என் பிள்ளைய சந்தி ஐயா என்னை ஆச்சரியமாக இந்த கிருபைகளை கொண்டு வந்தீர் ஆண்டவரே என் கண்ணவனை சந்தி ஐயா திருப்ப மாட்டீரா அந்த பாலைவனத்தில் ஒரு நீரோடை வராதா அதனால தான் வாசிக்கிறோம் ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு சிஸ்டர் பிரதர் மனம் பதறாதீங்க மனசு பதறுது அதான் சரி ஆண்டவர் என்ன ஆகும் என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்னுடைய பிஸ்னஸ் என்ன ஆகும் ஆண்டவரே இந்த தொற்றுக்கு பிறகு எப்படி காரியம் நடக்கும் மனம் பதறாங்க அவர் மனம் பதறலை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு ஒரு வழி திறப்பார் வாசிங்க அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு இது வரைக்கும் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் உங்கள் கண்கள் திறக்கப்படும் கர்த்தர் செய்கிற அதிசயத்தை காண்பீர்கள் அந்நிய கண்களில் உங்கள் கண்களே பார்க்கும் குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் வனாந்திரத்திலே தண்ணீர்கள் ஸ்ட்ரீம்ஸ் இன் த டெசர்ட் ஸ்ட்ரீம்ஸ் இன் த டெசர்ட் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும் ஆண்டவரே அதை செய்யும் சொல்லியிருக்கிற இல்லையா ஏசாயில் சொல்லியிருக்கிற இல்லையா இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் கேட்குறான் ஆண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பும் வனாந்திரத்தில் நீரோடைகள் வரட்டும் ஆண்டவரே இந்த எல்லாம் ட்ரையாக போயிட்டுருக்காண்டவர் ஹல்லேலூயா எல்லாம் ட்ரையாக இருக்குது
எல்லாம் ஒரே ட்ரையாக இருக்குது. ஓ சனமா நீ உன் மனதில் சொல்லுகிற வாயத்தை சொல்கிற எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ. எல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாம் வறண்டு போச்சு, நம்பிக்கை அற்று போயிட்டு. அந்த வனாந்திரத்தில் கர்த்த ஹி வில் கம் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இன் த டெசர்ட். வனாந்திரத்தில் நீரோடைகளை கர்த்தர் கட்டளையிடுவார், கடுவழியில் ஆறுகள் பாய்ந்து ஓடும். ஏழாம் வசனம், வெட்டாந்திரை தனி தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்று, வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும், வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். இது வரைக்கும் அங்கே வலு சர்ப்பங்கள் அதான் குடியிருந்துச்சு. பேய் பிசாஸ், சண்டை சச்சரவு வேதனை கஷ்டம் வியாதி பலவீனங்க அதெல்லாம் குடியிருந்த இடத்துல ஒரு செழிப்பு வரும், பசுமை உண்டாக போகுது. அவன் ஜபிக்கிறான் கர்த்தாவே, அந்த ஒரு சின்ன ஜபத்தில் அவ்வளோ ஆழம் இருக்கு. மனாந்தரத்தில் நீரூற்றை கட்டளையிடுங்க ஐயா, எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. எங்களுக்கு விடுவித்திருக்கிற எங்களுக்கு சொத்து சோகத்தெல்லாம் தந்திருக்கிறீர், ரொம்ப சந்தோஷம். அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறீர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இன்னும் என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, இன்னும் எனக்கு இந்த ஒரு காரியத்தில் விடுதலை இல்லையே, எல்லாம் கிடைச்சிருக்காண்டவர் சந்தோஷம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த சிறையிருப்பை திருப்பும் ஐயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும். நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த மாட்டீரா கெஞ்சர். இப்படி ஜெபிக்கும்போதே அங்கே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. முதல்ல சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் எல்லாம் சொப்பனங்கிற போல் இருந்தோம், ஆனந்த கழிப்புடன் திரும்பி வந்தோம், நகைப்பினால் நிரம்பணும்னா இப்போ ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் உண்டாகுது. ஒரு ப்ராமிஸ் யாரும் கொடுக்கலை, அவனுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் உண்டாகுது. என்ன ப்ராமிஸ் உண்டாகுது? ஐந்தாம் வசனத்து வாசிங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். இப்போ ஒரு இட்ஸ் அ பிரின்சிபல், இட்ஸ் அ ஃபிலாசபி, இது ஒரு தத்துவம், இது ஒரு தாற்பரியம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இப்போ அந்த தாற்பரியம் அவனுக்கு கிடைச்ச உடனே அவன் சொல்கிறான் அடுத்த வசனம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான், திரும்பி வருவான், திரும்பி வருவான். பிரியமானவர்கள், விதைக்கிறது அவன் பிரயாசம், அறுக்கிறது அவன் வேலை, விளைய செய்கிறது கர்த்தர். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. யூ கேன் டூ நத்திங், யூ கேன் சோ. விதைக்கலாம், பவுல் விதைக்கலாம், அப்பல்லோ விதைக்கலாம், மோர் தென் தட் தே கான் டூ எனி திங். ரட்சிப்பு கர்த்தருடையது, விளைய செய்கிறவரோ கர்த்தர் ஐயா. நீ தூங்கிட்டு இருக்கும்போது முழிச்சு முளைத்து வரும். யாராவது அந்த விதையை பிச்சு எடுத்து தோண்டி அந்த செடியை அந்த மரத்தை வெளியே கொண்டு வர முடியுமா? ஏதாவது ஒரு ஹியூமன் எஃபர்ட்டில் அந்த மரம் வெளியே வருமா? வராது. சொல்கிறான், நான் அழுகோடு விதைக்கிறேன், கம்பீரத்தோடு அறுப்பேன். ஏன்? விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்போது கண்ணீரோடு விதைக்கும்போது கண்டிப்பாக அதனால் ஒரு பலன் உண்டு. பிரியமானவர்கள், இங்கே விதைப்பு அறுப்பு பார்க்கும்போது உண்மையாக சின்சியராக கர்த்தருக்கு பயந்து ஒரு பையன் நல்லா படிக்கிறான், அவனுக்கு மார்க் வருது கர்த்தரால். கர்த்தர் கண்டிப்பாக நல்ல மார்க் கொடுப்பான். குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமன் அவன் வேலையை அவன் செய்கிறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது விதையின் மேல் அந்த ஆவியை ஊதி என்று வாசிக்கிறான். வென் ஹி ப்ளோஸ் த ஸ்பிரிட் ஆன் த சீட், அப்போ அவன் கஷ்டப்பட்டு படிப்பது அவனுடைய விதை.
விளைய செய்வது கர்த்தரே நான் கர்த்தருக்கு பயந்து அதை செய்கிறான் விளைச்சல அவன் அறுத்தெடுக்கிறான் அந்த பலன் அறுத்தெடுக்கிறான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நீ பெருக விதைக்க சோம்பேறித்தனப்பட்ட விளை அறுப்பில் ஒன்றுமே கிடைக்காது அப்போங்க ஒரு பிரயாசம் இருக்கு ஒரு அழுக இருக்கு ஒரு கண்ணீர் இருக்கு கர்த்தாவே அப்படின்னு கண்ணீர் விடுறான் அழுது ஜெபிக்கிறான் அவனுக்கு ஒரு நல்லா தெரியுது ஆண்டவர் விளைய செய்வார் இந்த கண்ணீர் தான் விதை என் பிள்ளைக்காக நான் அழுது ஜெபிக்கிறேன் விளைய செய்கிறது கர்த்தர் பிரியமானவர்கள் ஒருவேளை ஒரு சுவிசேஷ ஊழியக்காரர் ஊர் ஊரா கிராம கிராமமாக போய் நிந்தை அவமானப்பட்டு கண்ணீரோடு கூட சத்தியத்தை விதைக்கிறார் அறுவடை இல்லாமல் போகாது ஒருவேளை சபை மேய்ப்பு பரிசுத்தவான்கள் சீர்பருந்து பொருட்டு விசுவாசிகளை ஒரு உத்தமமான கூட்டத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எவ்வளோ பிரயாசப்படுது இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் பலன் இல்லாமல் போகாது ஒருவேளை சிறு பிள்ளைகள் ஊழியத்து எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க பாரத்தோடு விதைக்கிறீங்க அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறீங்க You take a lot of effort. You take a lot of pain. It will not be without reward. In the name of Jesus, I tell you. In the name of Jesus, I tell you. Kandipa thirupikkuvinga. Neenga edukkira prayasa investment. Kathar kudukkira blessing profit. Neenga padukkira prayasathukku balan undu Yesuvi naamathila na solren. அள்ளி தூவி விதையை அந்த அள்ளி தூவி விதைன்னு தமிழில் இருக்குது இங்கிலீஷில் ப்ரெஷியஸ் சீட் ப்ரெஷியஸ் சீட் அது தூக்கி மண்ணில் போடுறீங்க வேஸ்ட்டு நம்பி மண்ணில் போடுறீங்க என்னாகவும் தெரியாது திரும்ப பொறுக்கி எடுக்க முடியாது ஒன்றும் பயனில்லை மண்ணில் போட்டேன் இதனால் என்ன பிரயோஜனம் இப்படி கிராம கிராமம் அப்போ ஏசு ஏசுன்னு கத்துறதுனால என்ன பிரயோஜனம் சிறு பிள்ளைகள் ஊழியம் சிறு பிள்ளைகள் ஊழியம் ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடத்தணுமே அப்படின்னு சொல்லி சாட்டர்டே சிகேசி சண்டே சிகேசி என்ன பிரயோஜனம் ஏசு நாமத்தில் சொல்கிறேன் ஒரு அசனம் அதீனமாக அது பலனற்று போகவே போகாது கண்டிப்பாக பலன் தரும் பிரியமானவர்களை ஒருவேளை கிறிஸ்தவை பெற்றோம் உங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தணும்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்படுறேன் எல்லா பிரயாசத்தையும் சொல்ல மாட்டேன் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் பிரயாசப்படும் போது எல்லா விதையும் முளைத்து விடும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மற்ற நிலம் பொய்த்தாலும் பொய்க்காவிட்டாலும் விளைந்தாலும் விளையாவிட்டாலும் நான் கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் விளைய செய்வார் உங்கள் பிள்ளையை கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள் பிரியமானவர்கள் சபை எழுப்புதல் அடையணும் கிறிஸ்தவர்கள் சத்தியத்தின் பக்கம் திரும்பணும் விசுவாசிகள் பாவத்தை விட்டு விலகணும் அழுது ஜெபிக்கிறாங்க எழுப்புதல் வீரர்கள் ஜப வீரர் ராச்சாமத்தில் எழும்பி நின்று ஜெபிக்கிறாங்க நதி அளவு கண்ணீர் விடுறாங்க இயேசு நாமத்தில் சொல்கிறேன் பலன் இல்லாமல் போகாது பலன் இல்லாமல் போகாது இன்னும் சொல்லப்பட்டிராத இடங்கள் அதிகம் உண்டு அங்கே சொல்ல ஆட்கள் தேவை நான் போகிறேன் ஆண்டவரே எங்கள் ஜீவனை பணைய வைத்து மிஷினரியாக போகிறார் விதைக்கிறாங்க விதைக்கிறாங்க கண்டிப்பாக பங்கு உண்டு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு தைரியமாக சொல்கிறான் கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல திருப்பு அடுத்தாலே உடனே சொல்கிறான் ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாய்யா கண்டிப்பாக நாங்கள் அறுப்போம் ஆண்டவர்
கண்டிப்பாக எங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால தான் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாய 9:2-3 வாசியுங்கள். ஏசாய 9:2-3 வசனங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை இருளில் நடக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், இன்னும் சிறையிருப்பில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, பிரியமானவர்களே, பெரிய வெளிச்சம் உதித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். இப்போ நான் 50,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. எகிப்திலிருந்து வரும்போது ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்பட்டு போகல, ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்பட்டு போகல. 50,000 பேர் வந்தாங்க, மற்றவங்க என்னன்னாங்க, மற்றவங்க என்ன இப்போ எங்கே பண்ணாங்க? ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம், அந்த ஜாதியை திரளாக்கி. ஒரே ஒரு ஆபிரகாம், ஆபிரகாம் சாராளுக்கு ஒரே ஒரு ஈசாக்கு. பிரியமான எகிப்திலிருந்து 600,000 புருஷர்கள் மாத்திரம் 600,000 பெருகப்பட்டார். இப்போ குறைந்த 30,000 பேர் வந்தாங்க. இப்போ இந்த 1000 வருஷ காலத்தில் இந்த 30,000 எவ்வளோ பேர் பெருகியிருப்பாங்க. அதில் 10 கோத்திரத்தார் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க உலகம் முழுவதும். யூதா பென்யமீன் பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்க. இப்போ அங்கேருந்து திரும்பி வந்தவங்க ஒரு 50,000 பேர், 49,000 பேர். அந்த ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன். இப்படி எல்லாரும் திரண்டு வரும்போது தான் மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா வாசிங்க, அறுப்பில் மகிழ்கிறது போலவும். அறுப்பில் மகிழ வேண்டும் என்றால் நீ விதைத்திருக்க வேண்டும் கண்ணீரோடு. பாஸ்டர் அழுது ஜபிக்கிறார், சபை உத்தமமான ஒரு சபை உருவாகணும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுமே சுவிசேஷம் அழுது ஜபிக்கிறான். இந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வரணுமே சொல்லி அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிற அந்த டீச்சர் அழுது ஜபிக்கிறார்கள். அறுப்பில் மகிழ்கிறது போல நீங்கள் மகிழ்வீர்கள். வாசியுங்கள், கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்குன்பாக மகிழ்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோடு. இவங்க எங்கே மகிழ்கிறார்கள்? கர்த்தருக்கு முன்பாக மகிழுகிறார். வெறும் சொத்து செல்வங்களை திருப்பி கொண்டு வந்தால் ஒரு மகிழ்ச்சி தான். சியோனுக்கு திரும்பி வந்தது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னும் பெரிய மகிழ்ச்சி, அதில் நகைப்பு, ஆனந்த சத்தம். இங்கே கண்ணீரோடு விதைத்திருக்கிறோம், கம்பீரத்தோடு அறுக்கும்போது பிரியமானவர்களே கம்பீர சத்தத்தோடைய அறுப்பார்கள். அதனால்தான் 5-6 வசனம் திரும்ப வாசித்து முடிப்போம். சங்கீதம் 126:5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அழித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இந்த கம்பீரத்தோடு என்று சொல்வது கிரீக்கிங் சவுண்ட், ஷ்ரில் சவுண்ட். பிரியமானவர்களே, கிரீச் அப்படிங்கிற சத்தம், ஹை பிச் கிரீச், அந்த கம்பீர சத்தத்தோடு அவ்வளோ உச்ச ஸ்தாதியில் துதித்து கொண்டு, ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், கம்பீர சத்தத்தோடு திரும்பி வருவான் என்று இருக்குது. கம் அகெயின் வித் ரிஜாய்சிங் என்ற ஆங்கிலத்தில் இருக்குது. மூல மொழியில் இன்னும் அழகாக வருவான் வருவான், திரும்பி வருவான் என்றல்ல, கம்பீர சத்தத்தோட வருவான் வருவான். கண்ணீரோடு விதைக்கிறது. இன்றைக்கு எவ்வளவோ வேதனையோடு கூட கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு கூட பிரயாசப்படுறீங்க, ஜபிக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிறீங்க. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், வருவான் வருவான், கண்டிப்பாக திரும்பி வருவான், கண்டிப்பாக இயேசு அண்ட வருவான், கண்டிப்பாக அந்த நன்மை கிடைக்கும், கண்டிப்பாக வனாந்திரத்தில் வண்ணாந்திரம் தண்ணீர் தடாகமாக பாலைவனத்தில் நீரோடு இருக்கும், வருவான் வருவான். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது.
கம்பீரத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட வருவான் வருவான் கர்த்தர் கண்டிப்பாக திருப்புவார் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்துல வளர்க்கப்படுவார் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர் இழந்து போன நன்மைகள் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் பிரியமலை கர்த்தர் கைவிட மாட்டார் ஜெபம் பண்ணுவோமா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க இந்த 126 சங்கீதத்தை மீண்டும் மீண்டுமாக வாசியுங்கள் உண்மையாகவே ஒரு ஆரோகண சங்கீதம் உயர்தளத்திற்கு நம்மை பயணிக்க பண்ணுகிற சங்கீதம் ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு நேராக நம்மை கொண்டு போகிற ஒரு சங்கீதம் கர்த்தருக்குள்ளாக நான் படுகிற பிரயாசங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு ஏதோ சியோனின் சிறையிருப்பை திருப்பும்போது வருகிற ஒரு நகைப்பு ஆனந்த களிப்பு அல்ல என்னுடைய கண்ணீர் பிரயாசத்து கிடைக்கிற பலனை நான் அனுபவிக்கும்போது கம்பீர சத்தத்தோடு நான் வருவேன் வருவேன் என்னுடைய நன்மை அனுபவிப்பேன் ஊரபான மாரபோஷ நகரபால நான் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர் ஜெபிப்பார் எங்கள் பரிசுத்தம் இறக்கமுள்ள தேவனை நாங்கள் ஜோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலையிலே கத்தாவே எங்களோடு கூட கத்தர் ஆண்டவரே அருமையாய் கத்தாய் பகிர்ந்து கொண்ட அருமையான வேத பகுதிக்காக நாங்கள் நன்றியோடுமை சௌத்திரிக்கிறோம் நாங்கள் அமை துதிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே இந்த ஆரோகண சங்கீதத்தை கூடுதலாய் நாங்கள் கத்தாவே சரித்திர பிரகாரமாகவும் ஆவிக்கீட்டு பிரகாரமாகவும் கத்தாவே ஆராய்ந்து பார்க்க தியானிக்க தேவ சமூகத்தில் அதனுடைய கத்தாவே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே காண கர்த்தர் உதவி செய்தபடியினால் நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுதும் கத்தாவே அப்பா எங்களுடைய சிறையிறப்பை திருப்பி கத்தாவே அந்த ஆனந்த கழிப்பினால் நிரப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே தொடர்ந்து கத்தாவே இசப்பா இன்னும் உலகத்தில் ஆண்டவரே இந்த பாபிலோனிலே சிறைப்பட்டிருக்கிற ஜனத்துக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு இந்த கால வெளியிலே கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தர் இறங்கி கத்தாவே சிறையிறப்பை திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா தெற்கத்தி வளங்களை திருப்புறது போல கத்தாவே உங்கள் ஜீனத்தின் சிறையிறப்பை கத்த திருப்பி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எப்படி ஆகிலும் ஆண்டவர் நிறங்களுக்காகப்பட்ட அந்த பாடுகள் பிரயாசங்கள் ஆண்டவரே கத்தாவே பாளையத்துக்கு புறம்பாக ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் முழுவதுமாய் எம்மை ஒப்பு கொடுத்தீரே கத்தாவே உலக மாமிசம் அசுத்தத்திலிருந்து கத்தாவே ஜனம் முற்றிலுமாய் பெருத்தெடுக்கப்பட கத்திரதுவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க கத்தாவே அப்படிப்பட்டதான ஒரு வேண்டுதல் நாவினால் விண்ணப்பத்தி நாவினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா நிச்சயமாகவே எங்களுடைய கிரிகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறபடினால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா கத்தாவே நீர் வறண்ட நிலத்தை ஆண்டவரே நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே செழிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையின் படியாக ஆண்டவரைய வல்லமையே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே உம்முடைய ஜனத்தோடைய வாழ்க்கையில செய்ய போகிறதான அதிசயங்கள் நாங்கள் கண்டமயமாக ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீ நடத்துங்க ஆண்டவரே இனமாய் ஜெபிக்க இனமாய் கண்ணீர் சிந்த கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறது போல கத்தாவே கண்ணீரோடு நாங்கள் விதைக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா கண்ணீரோடு விதைக்க இன்னங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா நாட்கள் கத்தாவே சமீபத்திருக்கிறபடியனால கத்தாவே கூடுதலாக நாங்கள் காலத்தை ஆதாயப்படுத்தி ஆண்டவர் தேவ சமூகத்தில் இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க கத்தருடைய பரிபூர்ணமான கிரியை நிறைவேறும்படியாய் கத்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசுவை அழித்தும் விதை சுமந்து கொண்டு போகிறவன் கத்தாவே அவன் கண்ணீரோடு அழுகியோடு சென்றாலும் ஆண்டவர் கத்தாவே பெருத்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே மிகுந்த பலனோடு அவன் திரும்பி ஆண்டவரை மகிழ்ந்து வருவானே கத்தாவே இந்த வெள்ளை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இப்படிப்பட்டதான ஜீவனுள்ள வாக்கு தத்துவம் ஆண்டவரே இந்த ஆண்டவரை பகுதியிலே நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிற தேவன் மகிழ்ச்சியின் திரட்சியை தருகிற தேவன் ஆண்டவர் கிரியைகளை இன்னும் நாங்கள் கத்தா ஊக்கப்படுத்த
அதிகப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக எங்களை விநோக்கி ஜெபிக்கிறோம். இந்த பாரத்தினால் நிரப்புங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அந்த வாசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் கர்த்தாவே கிரியை செய்ய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேளையிலேயும் நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். வேலைகளையும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போதும் ஒரு உங்கள் விதைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர்மா அவர் பல்லவியை பாடும்போது அந்த விதையை நீங்கள் பிரித்து வையுங்கள். ஜெபத்தோடு கூட பிரியமானவர்களே, வங்கி கணக்கில் அனுப்பக்கூடியவர்கள் அந்தந்த வங்கி, மிஷினரி ஃபண்டுக்கு பிரதர் ஜெயக்குமாருக்கு, பில்டிங் ஃபண்டுக்கு பிரதர் சாம் குமரப்பாவுக்கு, சபை காணிக்கையை பிரியமலை தசமா பாகம் காணிக்கை நம்முடைய சபை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு, நீங்கள் சபை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, நாங்கள் யாராவது வந்து சேகரிக்க வேண்டும் என்றால் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்கள் ஜெபத்தோடு கூட வந்து சேகரிப்பார்கள். அது கிடைக்கும் போது நானும் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நேரில் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க நேரம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நேரில் அதை கொடுக்கலாம். நான் ஜெபம் பண்ணுவோமா, எடுத்து வச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் நம்ம எல்லோரும் விடுதலையாக கூடிய ஆராதிக்க கர்த்தர் நாளை திறக்க வேண்டும். இப்போ ஜெபம் பண்ணும். அன்பினேசுவே, உடைய பிள்ளைகள் கரங்களில் இருக்கிற காணிக்கைக்காக, விதைக்காக அடிமையுமே ஸ்தோத்திருக்கிறேன். விதையின் மேல் உடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பல்லவியை பாடும்போது விதையை கர்த்தருக்கின்ற ஜெபத்தோடு பிரித்து வையுங்கள். தீவ ஆசீர்வாதம் பிருகிடுதி துதிகள் நடுவே கத்துத்தங்க தூத சேனை தம்மகிமையோடிறங்க துதிகள் நடுவே கத்துத்தங்க தூத சேனை தம்மகிமையோடிறங்க தீவ ஆசீர்வாதம் பிருகிடுதி. அன்பின் இயேசுவே, இந்த ஆராதனுடைய ஆசீர்வத்து கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மையாகவே பாரத்தோடு கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரே அறுத்தெடுக்க உதவி செய். உடைய வார்த்தை உண்மை உள்ளது ஐயா. மனாந்திரத்திலே ஆறுகளை கற்றுள்ள பாலைவனத்திலே நீரோடைகளை பாய பண்ணாண்டு இயேசுவே, நன்மை குறைபடப்படாதீங்க. உடைய ஜனங்கள் உடைய அதிசயத்தை காண பண்ணுங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இடமில்லாமல் போக மட்டும் உடைய நன்மையினாலே திருப்தியாக்கும். இந்த மாதம் முழுவதும் ஜீவியகாலம் முழுவதும் உடைய நன்மை உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. இருதயத்தின் வாஞ்சையை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த விடுதலைக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திருக்கிறையா. முற்றுமாய் 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 நாங்கள் கூடி வந்தோம் ஆராதிக்க தொழுது கொள்ள. ஆண்டவரே, அந்த நாளை எதிர்பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அதிசயத்தை விளங்கப்பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். நீர் செய்யும்போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவள் போல இருப்போம் ஆண்டவர். யா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சபை ஆசீர்வதி. சேஷமாக அந்த நாட்களில் ஆண்டவரே இந்த பெருந்தொற்றுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். சட்டைகளின் மறைவிலை வைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம். வரைக்கென்று ஆயத்தப்படுத்தும் கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். நன்மை குறைபட விடாதீங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. ஆண்டவரே, ஆராதிக்கிற பிள்ளைகள் எகிப்தியருக்கும் உங்களுடைய ஜனத்துக்கு வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவன், உடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படும்படியாக அடிமை வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியாண்டிய அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமீன், 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 ஆமீன். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார். கம்பீர சத்தத்தோடு
வருவோம் வருவோம். அமேன். ஷலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.